மக்களுக்கென்று இருக்கிற ஒரே படை நாம் தமிழர் என்கிற அரசியல் படை மட்டும்தான். அப்ப நீங்க ஒன்னு விளங்கணும், தமிழர்கள் இல்லாத கட்சி இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கா, காங்கிரஸ் இருக்கா, ஆர் எஸ் எஸ் இருக்கா, பாரதிய ஜனதா இருக்கா, சிவசேனால இருக்கா, தேவேக விடா கட்சியில் இருக்கா, எல்லா கட்சியிலும் தமிழர் தான். ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு கட்சி இருக்கா, இல்லை. தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இருக்கா, இல்லை. இதுக்குதான் வேலை செய்யறோம். அப்ப தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் இல்லை. ஏன் இல்ல? தமிழ் இனத்திட்ட ஓர்மை இல்லை. தமிழ் தேசிய இன மக்கள் சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழர்கள் என்ற இன உணர்வில் இணைந்து ஓர்மைப்படும் போதுதான் தமிழ் இனத்திற்கென்று வலிமையான ஒரு அரசியல் வரும். இல்லைன்னா என்னாகும்? இப்ப நாகர்கோயில், கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பெருத்த சாதி சமூகம், ஒரே சாதி சமூகம் நாடார். இவன் எப்படி பிரிக்கிறான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிளந்துட்டான். சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமா பிளப்பான். அரை கிலோமீட்டர் திருநெல்வேலி மதம், பெரும்பாலான மக்கள் இந்துக்கு. இங்க என்ன பிரிக்கிறான்? தேவர், தேவேந்திரர், நாடார், கோணார் பிரிச்சிட்டான். நீ மதமாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் சாதியாக பிளப்பான், நீ சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமாக பிளப்பான். இதுதான் நுட்பம். தேவரும் தேவேந்திரன் ஒன்றாக நின்று, படையாட்சியும் பறையரும் ஒன்றாக நின்று விட்டால் ஜெயலலிதா எது, கருணாநிதி எது, எம்ஜிஆர் எது, ரஜினிகாந்துக்கு ஆட்சி, இந்த கட்சி ஆரம்பிக்கணும் என்னமே அது வாய்ப்பு இல்லை. இதுதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. நீ எனக்கு ஓட்டு போடும் நீ சொல்லல, நான் சொல்ல வரல. நான் நல்லா சொல்றேங்க, நான் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். நான் வாக்குக்கானவன் அல்ல, வாக்குக்கானவன் அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவன். அரசியல் வேணும், பிழைப்பு வேணும்னா நான் என்னைக்கு வேற கட்சியில் போய் இணைஞ்சு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி 40 சீட்டு 400 கோடி பேரம் பேசினவன் இருக்கான். நான் போயிருந்திருப்பேன். நான் தெருக்கோடி கூட நிக்கிறேன், யாருக்கிட்டே வந்து கையெட்டி நிக்க மாட்டேன்ட்டேன். என் தத்துவம் தனி, என் பாதை தனி, என் பயணம் தனி. நான் யாருக்கும் காலு வாழா இருக்க தலைய தயாரா இல்ல. யார் வேணாலும் வா, தலை நாங்க தான். எத்தனை தளபதியும் எங்கள் படைக்கு இருங்கள், மன்னர்கள் நாங்க தான். எல்லோரும் வாழுங்கள், தாய உலையில கூடி வாழ்வோம். தமிழர்கள் நாங்க தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. அப்ப கடைசி என்ன இருக்கு? தமிழர்களுக்கு என்ற அரசியல். அந்த அரசியலை கொண்டு தமிழ் தேசிய மக்களுக்கு என்ற அதிகாரம். இந்த அதிகாரத்தை கொண்டு அவன் உரிமைகளை பாதுகாப்பது, மீட்பது, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பது. தூய காற்று, தூய குடிநீர், சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், கல்வி, மருத்துவம், எல்லோருக்கும் சரியாக சமமாக, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, வேளாண்மையை பாதுகாப்பது, இதையெல்லாம் செய்யணும்னா நமக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம் உங்க பிள்ளைகள். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தவர்கள், காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்யறோம். வரலாறு தந்த வாய்ப்பாக கருதி இந்த வேலையை செய்கிறோம். இது சீமான் வேலை இல்லை, இது எங்க அப்பன் பன்னீர்செல்வத்துடைய வேலை இல்லை, என் அப்பன் பாண்டியன், எங்க அம்மா கண்ணகி வேலை இல்லை, இது மணிசெந்தில் நல்லதுரை இமாயினுடைய வேலை இல்லை. தமிழனாக பிறந்த, தமிழச்சியாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்ட கால கடமை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த பணியை செய்யணும். இது என் வேலை, உங்க வேலை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வேலை. எனவே நன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த எனது தமிழ் உறவுகள், எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக மாற்றும். என்னை கேட்கிறான், இவ்வளவு பேசுற, ஓ மக்கள் உனக்கு ஓட்டு போடலேன்னு. எனக்கு இல்லையே அவமானம். அவமானம் உங்களுக்கு தான், உங்களை தான் கவனமா பேசுறான். தொலைக்காட்சி விவாதத்துல போனா உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு? தமிழதி மணியனே சொல்றாரு, 1.1 விழுக்காடு வச்சிருக்கிற சீமானை எப்படி நான் முதலமைச்சர் ஆக்குவது? நான் என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, முச்சந்தில குட்டிக்கரன் அடிக்கலையே, நான் ஒன்னும் அடிக்கல. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை, சொல்றோம் நாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழர் மண் காக்கும், மானம் காக்கும் அப்படின்னு நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஓட்டு காசு கொடுக்க முடியாது, காசு இல்லை. இந்த கூட்டத்து நடத்துக்கு உண்டியல் குளிக்கிடுத்தீங்களா? அது எங்கிட்டு காசு கொடுக்கிறது, முடிக்கிறது. தமிழ் இருக்கிறவாய் தமிழன் தமிழனாக இருப்பான்.
தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தை ஆள முடியாது. இதுதான் இருக்கிறது. இத கவனிச்சான் அஷ்டம். அதான் இருக்கிற பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனை? தமிழர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தால் நீங்க என்ன சாதி? இவங்க ஐயா ராமதாஸ் வந்தா என்னாளுங்க, அண்ணன் திருமாவளவன் தான் என்னாளுங்க, சீமா வந்தா என்ன சாதிக்கிற பையன், ஆனா தீவா வந்தா அம்மா சின்னம்மா. தமிழன் யார் வந்தாலும் சாதி கேட்கறது, தமிழன் எவன் தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை இருக்கு சாமி வாங்க. இதுதான் நோய். இந்த நோயில் இருந்தா என்ன சொல்றா, இதுதான்டா பூட்டிய இரும்பு கூடு, இதிலிருந்து வெளியே வாடா சிறுத்தையங்க. யாரு நம்ம புரட்சி பாவம் இதை விளங்கிடு. தமிழன் பிறப்பிலேயே பெருமைக்குரியவன். ஏ தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். யார் வாடா நம்ம புரட்சி பாவம், நீ பெருமைக்குரியவன், நீ ஆக சிறந்தவன். அந்த திமிர் அந்த பெருமிதம் உனக்கு இருக்கும். அதில் நீ நிமிர மாட்ட. தமிழன் இன பெருமை ஒன்று இன உணர்வு ஒன்று ஒன்றானால் அவனை ஒரு வயது நெருங்கும் தொடங்கி. நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? நிலத்துல நிலத்துல உரமா இருக்கட்டும்னு கொழிஞ்சி அவரை கொலையை வெட்டி போடுறோம். பாருங்க அவரம் செடியை வெட்டி போடுறோம். ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளரணுங்கிறதுக்கு. அது இன்னும் ஒரு தலைமுறை செடி நல்லா வளரணுங்கிறதுக்கு. இந்த தலைமுறையில் உரமாக விழுந்த கொழிஞ்சி ஆகும் அவரஞ்செடி ஆகும். நாங்க உங்க பிள்ளைகள் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தை எங்களுக்கு பின்பு வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு நாங்க செய்ய தயாரல்ல. ஒரு நல்ல அரசியலை உருவாக்கிவிட்டால் நல்ல அரசு உருவாயிரும். நல்ல அரசு உருவாகிவிட்டால் அத்தனை துயரமும் இல்லாம போயிடும். இதுதான் இங்க இருக்கிற யதார்த்த நிலை. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க, நமக்கு அரசியல் வேணாம் சீமான், நம்மளால முடிஞ்சதோ சேவை. என்ன சேவையா? பத்து குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம், ஒரு மரக்கண்டுகளை 100 கண்டுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம், வயதான பெரியவர்களை கொஞ்சம் பேரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு. அரசியல் வேண்டாம். நீங்க செய்கிற சேவைகளிலேயே ஆக சிறந்த சேவை என்று ஒன்று இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்குகிற சேவை. நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்கிவிட்டால் நல்ல அரசு அமைஞ்சிடும். நல்ல அரசு அமைந்து விட்டால் நீங்க செய்யற இந்த சேவைகள் தேவைப்படாது, அரசியலை செஞ்சிடும். ஒண்ணுல என் தம்பி மேன் சொன்னால 50 வருஷமா திமுக அதிமுக தான் அன்றிருக்கு. ஐயா எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம், அம்மையார் ஜெயலலிதா ஒரு 20 வருஷம், ஐயா கலைஞர் ஒரு 22 ஆண்டுகள். எல்லாரும் விடு, ஒரு 5 ஆண்டு உன் பிள்ளை கொடு. ஊரான நம்பி நம்பி ஓட்டு போட்ட ஒரு தடவை உங்க பிள்ளைகள் கொடுத்து பாருங்க. அது ஏன் உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை? பெத்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்காதா, அறிவு இருக்காதுன்னு நீங்களே நினைச்சா ஊரா எப்படி நம்புவேன்? உலகம் எப்படி உங்க நம்பும்? உலகம் எப்படி நம்பும்? எங்களை விட அறிவான ஒரு தலைவனை காட்டுங்க. சரி ரஜினிகாந்த், நானும் ரஜினிகாந்த் ஒரே மேடையில பேசுறோம். நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு, கதிராமங்கல் எங்கிட்டு இருக்கு, பேசு நீ வா வா பேசு. தமிழுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? அதுல உயிர் எழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, உயிர் மெய் எழுத்து எத்தனை? வேகமா சொல்லணும். இப்ப நான் திரும்ப திரும்ப கேட்கறனால படிச்சு வச்சுக்கலாம் வந்து பேச கூடாது. அதுக்குள்ள கேள்வி கேட்பேன், அதுக்குள்ள உள் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க பல விவகாரமான பயிலுக, நீங்க எங்கள்கிட்ட எவன் சிக்கி தப்பிக்க முடியாது. லட்சம் கேள்வி எழுப்பியிருக்கேன் இந்த பொது மேடையில, ஒரு பய பதில் சொல்லல. ஏன்னா பதில் இல்ல. அதுக்கு பதிலாக அங்க போய் ராத்திரில தண்ணியை போட்டு திட்டுறது. பல பேர் ஒருத்தருட்டையும் பதில் இல்ல. என்னை மாதிரி உலகத்துல சிறந்த ஒரு இனத்தின் மகன் உண்டா? மம்மி டேடின்னு கூப்பி தெரியுது எங்க மக்கள். அம்மா ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, உயிரையும் மெய்யையும் உருவாக்கி தருகிற உயிர்மை எழுத்து மா. எப்படி உருவாக்கியிருக்கான் பாருங்க. உயிரையும் உடம்பையும் தருகிற தாய் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்தை ஒன்றாக்கி அம்மா என்று ஒரு உறவு சொல்ல அறிஞ்சுக்கான். எப்படி கண்டுக்கான் பாருங்க. அப்பா அதே உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து. அம்மா மெல்லினம், இப்பு பா வல்லினம். அப்பா கொஞ்சம் வன்மையா இருப்பாரான்,
எப்படிலாம் நடந்துச்சு பாருங்க. இதை விட்டுட்டு நம்ம கூட்டம் மம்மி டேடி. மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்ற ஆங்கிலத்தில் அர்த்தம். அர்த்தமே தெரியாம இந்த பிணங்கள் ஒரு தம்பி அழுதுட்டு ஓடியாந்தான். ஏண்டா அழுகிறாங்க, அம்மா அடிச்சிச்சு. ஏண்டா அடிச்சிச்சு, அம்மான்னு சொன்னே அடிச்சிச்சு. அப்ப என்னடா சொல்ல சொல்லுது, மம்மின்னு சொல்ல சொல்லி கும்மி எடுக்குதுங்கிற. இந்த தமிழ் சமூகத்தில் ஒன்றிலிருந்து இல்லாத ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைகிறதுக்கு, மீசியுறுவதற்கு, எழுச்சியுறுவதற்கு புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இது உங்க உங்க மயங்கிறதுனால, உங்க பிள்ளைங்கிறதுனால எங்களை சாதாரண நினைக்காதையே. உலக வரலாற்றில் எந்த ஒரு தேசியமும் முன்னெடுக்காத ஒரு மாபெரும் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறார். இன்னைக்கு சிரிப்பா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம். இதுக்கு பிடல் காஸ்டர் என்ன சொல்றா, தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்டர். அப்படி தடம் பதித்து நடக்க வந்த மாமனிதன் ஆளுகளை சின்ன சின்ன பயில வந்துட்டு எதை பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, ஓட்டு காசு குடிப்பாங்க, அது ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்றேன், எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றாங்க, டே ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்றாங்க. இந்த தேச துரோகத்தை நீங்க செய்ய போறீங்களா? அந்த பாவிகள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு தேச துரோகத்தை செய்ய போறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு செஞ்சுட்டாங்க.